அருமையான கன்று. உம்பளச்சேரி அப்படின்னு நினைக்கிறேன். உம்பளச்சேரி ரகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, நெத்தியில வெள்ளை இருக்கும், நாலு கால் வெள்ளை வால் வெள்ளை இருக்கும், அதை வச்சு தான் நம்ம உம்பளச்சேரி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிப்போம். உம்பளச்சேரி கன்றுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, திமிழ் நல்லா ஏத்தமாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அவங்க கிட்ட கேட்போம். என்ன ரகம் மாடு? உம்பளச்சேரி. உம்பளச்சேரி ரகம் 20,000 ரூபாய் விலையை சொல்றீங்களா? ஃபைனல் ரேட் 20,000 தானுங்களாண்ணா? ஆமாம், 21 சொல்லி 20 சொல்கிறேன். சரிங்களா, ரொம்ப நன்றிங்க. உம்பளச்சேரி ரகம் தான், 20 ரூபாய் ஃபைனல் ரேட்டு சொல்கிறாங்க. 25,000 ரூபாய் சொல்லி 20 ஃபைனல் சொல்கிறாங்க. சுழிகள் எல்லாம் நல்லாயிருக்கு, மாடு சுறுசுறுப்பான கன்று தான். இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஒரு வயசுலேருந்து 1.5 வயசுக்கு உள்ளே தான் இருக்கும் இளம் கன்று. இதுக்கடுத்து அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். என்ன ரகம் கண்டுபிடி? இது கிடமாட்டு கன்று தானே, புதுக்கோட்டை ஏரியா கன்று. என்ன வயசு நான் இருக்கும்? இது 1.5 வயசு. 1.5 வயசு? ஒரு 17-18 மாத கன்று தான். ஆமாம். வண்டி இது எது? நான் ஜல்லிக்கட்டு எதுவும் பழக்கம் உண்டுங்களாண்ணே எதுவும்? ஆமாம், ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான், வெளிவரட்டுக்கு மட்டும். வெளிவரட்டில் பழக்கிருக்கீங்களா? ஆமாம். எத்தனை தடவை நான் அவுத்துருப்பீங்க? 2 தடவை அவுத்துருக்கேன். 2 தடவை அவுத்துருக்கேன். ரிசல்ட் காட்டியிருக்கானே? நான் நல்லா விளாடணும். நல்லா ரிசல்ட் காட்டின மாதிரி தான். சுழியெல்லாம் நல்லா இருக்கானே? ஆ, சுழியில் எதுவும் கிடையாது. சுழியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா. என்ன நிறம்னா அது? இது வந்துட்டு மயிலை. மயிலை தான், மயில நிறம் தான். இப்போ என்ன விலை நான் எதிர்பார்ப்பு விலையான்னு சொல்கிறீங்க? நான் 20 ரூபா எதிர்பார்க்குறேண்ணா. 20,000 ரூபாய் எதிர்பார்ப்பு விலை. சரிண்ணா, நமக்கு எந்த ஊருங்கண்ணா இப்போ? நாங்கள் வளச்சிக்குளம். என்ன ஊருண்ணா? வளச்சிக்குளம். வளச்சிக்குளம். சரிண்ணா, சரிண்ணா. இப்போ உங்ககிட்ட இந்த மாடுகள் வேணும் அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா உங்களால் கொடுக்க முடியுங்களா? நான் கொடுப்பேண்ணா. இந்த மாடு மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு மாடுகள்? வேறு வீட்லேயும் கிடக்குண்ணா. வீட்லேயும் மாடுகள்? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9049 4752 9 5915 1 5 9 1. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு 20,000 ரூபாய் அனுசரிப்பு விலையாக சொல்கிறாங்க. மாடு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கிடைமாட்டு கன்று அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ணன். வீட்டில் வளர்த்த கன்று தான் போல நல்லா பார்க்குது. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போவோம். நல்ல அருமையான ஜோடி மாடு, ரெண்டும் விளார கொம்பு அமைப்பில் சூப்பராக இருக்குது மாடு. இதுக்கடுத்து நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை நான் கேட்டுட்டு போயிடலாம். வாங்கி கொண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, சந்தை வந்து அங்கே நடக்குது. அங்கேருந்து மாடுகள் வாங்கிட்டு வந்து இந்த பக்கமாக கட்டுவாங்க. ஐயா தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த மாடுகளை கட்டிட்டு இந்த பக்கமாக வரும்போது அவர்கிட்ட என்ன விலையில் வாங்கினார், என்ன டீட்டெயில்ஸ், மாடு என்ன என்ன பல், என்ன தரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்போம். ஐயா, இது உங்கள் மாடுங்களா? இங்கே எங்கள் மாடு? என்ன விலைக்கு இங்கே வாங்கியிருக்கீங்க? 95,000. 95,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. மாடு என்ன பல்லுங்கையா போட்டுருக்கு? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு கடை சேர்ந்த மாடு தான். வண்டி உழவு எல்லாம் பழக்கணும்? எல்லா பழவு, எல்லா விலையும் பார்த்த மாடு. இப்போ நீங்கள் உழவு பழக்கிறதுக்காக வாங்கிட்டு போய்? உழவு விலைக்காக வாங்கியிருக்கீங்க? வண்டி ஓட்டுருக்கேன். சரி சரி சரிங்க. இப்போ வண்டி ஓட்டுறதுக்காக வாங்கிருங்க. சுழிகள் எல்லாம் பார்த்து வாங்க? எல்லாம் சுழிகளாம் பார்த்தாச்சு, எல்லாம் தெளிவான மாடு. நமக்கு எந்த ஊருங்க? நாங்கள் கழுதுரோட திருப்பணம் பக்கம். எங்கேங்கய்யா? திருப்பூனம் பக்கம், கழுகீர் கடை பக்கம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இங்கேருந்து அங்கே மாடியை திருப்ப வண்டி செலவு எவ்வளோங்க ஆகும்? வண்டி வாடகை? வண்டி 3000 ரூபாய் வைப்பாங்க. வண்டி வாடகை 3000 வந்துடும். மாட்டு அப்போ 1 லட்சம் ரூபாய் இந்த மாட்டு பக்க விலை வந்து வருது. ஆமாம். சரிங்க சரிங்க. இந்த சந்தை வந்து என்னைக்குங்க நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாளில் நடக்காதுங்க? மற்ற நாள் நடக்காது. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இங்கே என்னென்ன மாதிரி மாடுகள் இங்கே வரும்? கல்காட்டு மாடு, ஆந்திரா மாடு, நாட்டு மாடு, சாதி மாதிரி கிளைச்சி மாடுவே வரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா வந்து தெளிவாக சொன்னாங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வந்து வருது, முழுசாக அடக்க விலை வந்து இந்த மாடு. நல்ல தெளிவான மாடு. வண்டி பழக்கத்து உழவுக்காண்டி வாங்கியிருப்பாங்க, வண்டி ஓட்டுற உழவுக்காக வாங்கியிருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெண்டு கன்றுக்குட்டிகளும் வந்து கிடாரி கன்றுகள். வண்டிக்குள்ளே இருந்து இறக்குறாங்க இல்லையா, இது ரெண்டு கிடாரி கன்றுகள். புலிகுளம்ன கன்றுகள் தான், புலிகுளத்துலேயே கொஞ்சம் கிராஸ் ஆனது. ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய் வந்து விலை அவங்க சொல்லும் போது நான் கேட்டுருந்தேன். ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு விலை சொல்கிறாங்க. ஒரு 5-6 கேட்டோம்னாலும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கன்றுகளை பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல கன்று, நல்ல அருமையான கன்று, நல்ல காளை கன்று வச்சிருக்காங்க. இதோட டீடைல்ஸ் என்னங்கறத கேப்போம். அண்ணா, இது என்ன ரகம்? இது கிடமாட்டு கன்று. கிடமாட்டு கன்று? ஆமா. நீங்க இப்ப எங்க நான் வாங்குனதா இல்ல வீட்ல வளர்க்க? இது புலிக்குளத்துல வாங்குனது. புலிக்குளத்துல வாங்கிருக்கீங்க? ஆமா. சரி, என்ன வயசுனா இருக்கும் இப்போ? இதுக்கு வயசு இன்ன வயசு பருவமே வரல. 2.5 வயசு. 2.5 வயசு. ஆமா, 2.5 வயசா இருக்கும். 2.5 குள்ள இருக்கும். நம்மளுக்கு வந்து சுண்ணாறுப்பு.
उड़े अरम புலிகுளம் கன்று தான் 2.5 வயசுக்கு உள்ள உள்ள கன்று 13000 ரூபாய் தான் விலை. விலை வந்து மேலூர் சந்தைய பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு கன்றுகளோட விலை ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ரொம்ப மலிவு தான். விலை எப்பன்னா நம்ம சந்தைய பொறுத்த வரைக்கும் மேலூர் சந்தை ரொம்ப ரொம்ப சரிவு. ரொம்ப ரொம்ப சரிவு. எப்பவுமே இப்படி தான் இருக்குமா இல்ல விலை ஒரு சில நேரங்கள்ல குறையும்? இல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி தான். ஆமா. மழை காலங்கள்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வெயில் காலங்கள்ல நல்ல விலை போகும். ஆ விலை போகும். சரி. நீங்க தள்ளி நில்லுங்க உங்களை பாக்குது. இப்ப பாருங்க. பாஞ்சிராம பாய்ச்ச இல்ல பாயாது பாயாது ரெண்டு கயிறு போட்டு புடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமாமா கொஞ்சம் வடத்துல உள்ளது. சரி நப்ப இது என்ன என்ன கிழமை இந்த சந்தை நடக்கும்? ஏய் ஞாயிற்று கிழமை. ஞாயிற்று கிழமை வார வாரம் நடக்குங்களா? ஆ வார வாரம் நடக்கும். தவறாம நடக்கும். இங்க என்னென்ன மாடுகள் நான் கொண்டு வருவாங்க? இங்க ஜர்ச் மாட்டில இருந்து வண்டி மாட்டில இருந்து பால் மாட்டில இருந்து கண்டுல இருந்து மஞ்சட்டு கண்டுல இருந்து எல்லா மாடு எல்லா இனமே வருவீங்க. எல்லா மாடுகளுமே இங்க வந்தோம்னா நம்ம வாங்கலாம். வாங்கலாம். சரிங்கண்ணா இப்போ வந்து இங்கே வண்டி வாடகைக்கு எதுவும் கிடைக்குங்களாண்ணா? இங்கே இருந்து இப்போ நம்ம புதுசாக வெளியூர்லேருந்து மாடு வாங்கியிருக்கோம். நல்லா கிடைக்கும். நல்லா கிடைக்கும். ஆ எங்கே இங்கே வண்டி வாடகை எடுத்துக்கலாம். ஆ எங்கே வேணாலும் போல வண்டி ரெடியாக இருக்கும். இங்கே கிலோமீட்டருக்கு என்ன விலையில வாங்குறாங்க வண்டிகளை? கிலோமீட்டருக்கு கணக்கில் வாங்குறதுல ஃபிக்ஸடாக வந்து ஒரு ஊருக்கு இவ்வளோன்னு ஒரு குத்து மதிப்பு இருக்குது. குத்து மதிப்பாக விலை போட்டு எடுத்துக்குவாங்க. ஆமாம். சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா நல்ல தெளிவான விளக்கத்தோட பதில் சொல்கிறாரு. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போவோம். நல்ல பசுமாடு ஒரு 20000 ரூபாய் சொல்லி 18000 ரூபாய் சொல்கிறாங்க. நல்ல அருமையான நாட்டு மாடு கன்றோட இருக்குது. சூப்பராக இருக்குது மாடு. ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்ல அம்சமான மாடு. இதோட டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்போம். ஆனால் இது ரெண்டும் என்ன ரகம்ண்ணே? என்ன ரகம்ண்ணே மாடு? அலிகாரி காரி. நாட்டு மாடு தானுங்களா? நாட்டு மாடு. வீட்டில் பிறந்ததா இல்லை வெளியில் வாங்கினீங்களா? நான் வீட்டில் பிறந்ததே. குணமனமுள்ள அப்படி மாடு. குணமலம் அம்சமான மாடு. எத்தனாவது கண்ணண்ணா இது? ரெண்டாவது கண்ணு தான். எத்தனை பல்லு பால்ண்ணா வரும்? எத்தனை லிட்டர் பால் வரும்? ரெண்டு இருக்கா? ரெண்டு வரும். என்ன விலைண்ணா சொல்கிறீங்க? 30 ரூபா சொல்லியாச்சு. சரிங்கண்ணா. ஒரு 30000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த பசுமாடும் இந்த கன்று குட்டியும் சேர்த்து 30000 ரூபாய் விலை சொல்கிறாங்க. கன்று ரொம்ப அருமையாக இருக்குது. மாடு நல்லா இருக்குது. 30000 ரூபாய் விலை. மாடுகள் வந்து குறைவாக தான் இருக்குது விலை. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். நல்ல பால் மயிலையும் காரியும் ஜோடி மாடாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே பசு மாடுகள். சூப்பராக இருக்குது. ரெண்டு மாடும் அருமையாக இருக்குது. நாட்டு மாடு தான். சினையா என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல. அவங்கக்கிட்ட கேட்போம். ஆனால் இது ரெண்டு என்ன ரகம்ண்ணே மாடு? இது நாட்டு மாடு. நாட்டு மாடு. சுத்தமான நாட்டு மாடுங்களா? ஆமாம் ஆமாம். எத்தனை கண்ணுன்னா போட்டிருக்கு? ஒன்று ரெண்டு போட்டிருக்கு. ரெண்டு கண்ணு. மூணாவது கண்ணு போட போகுங்களா இல்லை சினையா இருக்குங்களா? போட போகுது. நிமித்தம் போட போகுது. 9 மாதம் சினைங்க சினையாங்கண்ணா? ஆமாம். 8 1 6 மாதம் சினை 1 8 மாதம் சினை 1 6 1 8 மாதம் சினை.